வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னுடைய 50வது ஒளிப்பதிவு. அதாவது இந்த 50ல நான் போடுவேன்னு நினைக்கவில்லை. உண்மையை சொல்லணும்னா நான் இது போல் ஒன்று கூட அதை போல் பேசி போடுவேன்னு நான் வந்து நினைக்கவில்லை. ஏன்னு கேட்டால், சில சமயம் இந்த சினிமாவில் வந்து இந்த கதாநாயகிகள் அப்படியே கொஞ்சு வாழுங்க, கேமரா மின்னால் வந்து கொஞ்சு வாழுங்க, அதாவது ஏதோ சம்திங் அப்படி அப்போ நினைக்கிறது, எப்படிடா இந்த கேமராவை பற்றி இப்படிலாம் பேசுகிறா, முன்னால் கேமரா தானே இருக்குது, மனுஷனாக நிற்கிறான், எப்படி இவளால் இதெல்லாம் பேச முடியுது அப்படின்னு நான் வந்து எனக்கு தோணும். ஸோ அது மாதிரி வந்து எல்லாமே வந்து எப்படி தான் கேமராவில் எல்லாம் நடிக்கிறாங்க, அது ரொம்ப உணர்ச்சி வசமாக நினைக்கிறாங்க, வெறும் கேமரா தானே மனுஷனாக இருக்கான் உள்ளார அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதுக்கு எனக்கு ஒன்றும் ஆன்சர் இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்ததும் இல்லை. அப்புறம் வந்து காலத்தின் கோலம், நம்மள்கிட்ட நிறைய டைம் இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மியாகிட்டே வந்துவிட்டுது. பேண்டமிக் கூட அது ஒரு ரீசன் தான், வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ யூடியூப் பார்க்குறது, கடைசியில் எவனோ ஏதேதையோ சொல்கிறான் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பார்ப்போம். நேத்திக்கோ முந்தானாலோ இந்த சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன், அதை பார்த்தீங்களோ பார்க்கலையோ. அதில் வந்து மூணு பேர் பேசுவாங்க, அதாவது வந்து ஒரு பிரெயின் சர்ஜன், அவர் அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்தது வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்னு நினைக்கிறேன், அவரும் அதை பற்றி அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மின்னால் இருக்க வந்து ஒரு ஷீஸ் ஏ வைரலஜிஸ்ட், பட் அவள் வந்து என்னத்தை பேசுவா, அவள் மேக்கப் பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாள். ஓகே. ஸோ இது வந்து யூடியூப்லேயும் உண்டு, அவங்க வந்து ஒரு காரை பற்றி பேசினா ஒரே காரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேறு பற்றியும் பேச மாட்டாங்க. அப்போ நினச்சி பார்த்தேன், நாம் எதை பற்றி பேசுறது, சமையல்காரங்க சமையலை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, வந்து நான் வந்து எதை பற்றி பேசுறது அப்படின்னு பார்த்தா, பேசுகிறதுக்கு எதுவும் ஒன்லி எக்ஸ்பர்ட் இல்லைடா, என்னடா அது எக்ஸ்பர்ட் இல்லை. யூடியூப்பில் போனால் எல்லாம் அவன் வேலையை கருத்தும் இதாக ரொம்ப கவனிக்கிறானுங்க, நல்லா டெவலப் பண்ணுறானுங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. மக்கள் காஃபி அப்படின்னா பயங்கரம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நானே ஒரு காஃபி போட்டால் அது வந்து 8800 பேர் பார்த்தாங்க அந்த காஃபிக்கு. நான் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டைம் நான் போட்டது, அதில் இருக்கும் எங்கேயாவது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் டைம் போட்டது வந்து 8.8K. ஸோ இந்த அதுபோல் சில சப்ஜெக்டில் போட்டால் காஃபியில் போடலாம் வந்து, அது ஏன் நான் வந்து அதை விரும்பலைன்னா, காஃபி பற்றி எவ்வளோ தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எவென்ச்சுவலி ஆகிட்டு அதனால் நான் வந்து அப்படி ஒரு பிராண்ட் நேம் தனியாக நான் எடுத்துக்கல, எதை பற்றினாலும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசினேன். ஆனால் ஓ இப்போ உடம்பு பாருங்கள், அப்படியே மைக்ரோஃபோன் இந்த இதை கேமராவை பார்த்துட்டு நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல, என்ன தான் பேச போகிறோம்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இன்றைக்கி 50 நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூடியூப், அவ்வளோதான் ரெண்டு சப்ஜெக்ட், மேலே விஷயங்கள்லாம் தானாகும், அப்படியே ஒடியாருது ஓடுது பேசுகிறோம். இதுக்கெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, நல்ல ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்தவங்க சில பேர் இருக்காங்க. அதில் முதலாவதாக ஒருத்தர், நான் பேசுவேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறதோடு இல்லாமல், ஆமாம் அதனால் ஒரு ரசிக்கலையோ ரசிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ரசிக்கிற மாதிரியும் ஆ ஊ அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு 6 மணி 1 மணி நான் எவ்வளோ கொடுத்த சப்ஜெக்டை பேசிக்கிட்டே இருப்பேன். அதாவது நான் எதோ ஒரு சப்ஜெக்ட் கொடுத்த சப்ஜெக்ட் இல்லை, ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இதை போல் பேசுகிறதுக்கு நான் எனக்கு ட்ரைனிங், அதே போல் பொறுமையாக வாயை திறக்காமல் அந்தாண்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங். ஸோ ரெண்டு பேத்துக்குமே இதனால் ஒரு நல்ல ட்ரைனிங் கிடச்சிது. ஸோ அதனால் நான் ஒவ்வொருத்தரும் யாருன்னா சொல்ல விரும்பலை, அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க, இவங்க எப்படின்னு கேட்டால், இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சுது, பட்டு ஆரம்பத்தில் தெரியல. அதாவது நான் ஃபோனில் எடுத்து பேசுவேன், பேசி இது போல் பேசணுன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படி பேச ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சோன்னே எங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு, ஹலோ ஹலோ யூஆர் தேர் அப்படின்னா, சரி நம்ம பேசுகிறத உங்களுக்கு காதில் கேட்கல போல் இருக்கு, அதாவது சில பேர் அந்த லைனில் இதாகிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேன். வச்சு விட்டு திருப்பி அவங்க கூப்பிட்டு, ஏதோ சம் நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க திருப்பியும். இதுபோல் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு யார் சொல்கிறேன்னு. ஸோ அது போதும், மற்றவங்க எல்லாத்துக்கும் உலகமெல்லாம் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது போன்று அதில் இன்னொருத்தரும் இருக்காங்க, அவங்கள மனசை புண்படுத்த விரும்பவில்லை, நான் நேர்லேயே சொல்லிக்கிறேன், அது நம்ம வீட்டுக்காரி.
என்னது வீட்டுக்காரியை வீட்டுக்காரியை பற்றி வீட்டுக்காரிக்கிட்ட 30 நிமிஷம் பேசுவீங்களா? என்ன தைரியம் ஐயா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. அது தைரியம்லாம் இல்லை, என்ன அது அவ்வளோதான். ஸோ அது மாதிரி வந்து பேசி பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கிறது அவங்க எதுக்காக இருக்க வேண்டாம் நினைக்கிறதுன்னு தெரியல. அந்த ட்ரைனிங் எல்லாம் வந்துடுச்சு. இது எனக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் வந்தது, நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அதை நான் ஒரு என்னுடைய ஒரு அது ட்ரைனிங் எடுத்ததுன்னு நினைக்கிறல. யூடியூப் போட ஆரம்பித்த ஒரு பாடு தான் எனக்கே அதிசயமாக வச்சு. ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன், 42 நிமிஷம் போயிட்டேன். அப்படி சரியை நிறுத்திடுவோம் அப்படின்னு நினச்சி இன்னமும் டைம் ஆகிட்டு இருக்க போது ஏதோ 10 நிமிஷம் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு நிறுத்தணும் நிறுத்தணும்னு அதை பார்த்தா 42 நிமிஷம். நான் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணேன், யாரும் முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் வந்து அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் வந்து இது என்னன்னு கேட்டால் அது மாதிரி வந்து 42 நிமிஷம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை கேட்குற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ. ஓகே, நான் பேசுகிறது எனக்காக தான், புரியுதா? உங்களுக்காக இல்லை, அது நினப்பில் வச்சுக்கோங்க, எனக்காக தான் பேசிக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால இங்கே வந்தோம். அப்புறம் இப்போ வந்த ஒரு படம் என்ன ஆச்சுன்னா சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அது என்ன, கேமரா இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள். இது நான் ரூமில் இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன், வெளிச்சங்கள் சரியில்லை, பல விளக்குகளை சுற்றிலுங்கி தீரணும்னா இது யூடியூப்பில் பார்த்தா தெரியும், விளக்குகளை எல்லாம் வச்சேன் பார்த்தேன் எடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. ஒரு நாள் வெளியில் வந்து எடுத்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ முகம்லாம் அந்த லைட்டெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள், யூனிஃபார்ம் பேக்ரவுண்ட் ஓரளவு. ஸோ அதனால் வெளியிலே எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த லைட் விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் உள்ளார எடுக்க முடியாது, சம்டைம்ஸ் உள்ளார எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் அதை அப்புறம் பார்த்துக்கோ. சவுண்டு, இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அது ஒரு இஷ்யூ தான். இப்போ இதில் கூட அந்த சவுண்டு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு மைக்ரோஃபோன்லாம் ஒன்று வாங்கி கனெக்ட் பண்ணோம், அது பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். சவுண்டு அது ரெண்டு இது பண்ணிட்டோம்னா அதை வச்சுட்டு ஓட்டலாம். அப்புறம் வந்து மெயினான டிஃபிகல்ட்டிஸ் ஒன்றும் இல்லை, இந்த சரியான கேமராவும் அதற்கான சரியான மைக்கரம் தான். இப்போ வந்து காற்றடிக்குது, அந்த காற்றுங்க அதில் உங்களுக்கு மைக்ரோஃபோன் பிக்கப் பண்ணுதுன்னு தெரியல, நான் போட்டு பார்க்குறப்ப தான் தெரியும். அது ரெண்டும் ஒரு டிஃபிகல்ட்டி. அடுத்தது வந்து ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டி, எதை பற்றி பேசுறது, பேசணும் எதை பற்றி பேசுறது. ஆனால் ஒன்றை பற்றி நான் ஒரு விஷயத்தை கவலைப்படலை, இது மக்களுக்கு பிடித்த சப்ஜெக்டா இல்லையா அப்படிங்கிறத நான் கவலைப்படலை. ஏன்னா நான் எனக்காக தான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற டயத்தில் சிலமாக நான் சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன். உங்களுக்கு ஏன்டா இதை பற்றிலாம் பேசி என்ன நினச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அது வந்து இது ஒரு ப்ராக்டிஸ்ன்னும் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உதவிப்பட்டால் போதும் அப்படிங்கிறது தான். அதனால் தலைப்புகள் வந்து ஒரு ரேண்டமாக இருக்கும், ஏதோ நினச்சிக்குவேன் எழுந்திருக்கிறப்ப காலைல ஏதோ இப்போலாம் மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் ஷார்ட் பண்ணுறேன், ஏன்னா நல்லா சூரிய வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் சூரிய ஒளிச்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா விழுதுன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திச்சு வந்து வெளில வந்துடுவேன். சூரியன் வெளில வர்றதுக்கு முன்னாடி டுவைலைட் அப்படிம்பாங்க, அந்த டுவைலைட்டில் பண்ணுறது அது நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி, பட்டு பார்ப்போம். இது ஈவினிங் ஷாட்டு நல்லா தான் இருக்குது. பட் எனிவே, அப்போ காலையில் எழுந்திரிக்கிறப்ப ஏதாவது சம்திங் நினப்புக்கு வரும், அதை வச்சுக்கிட்டு பேசுறது. ஓரளவு எனக்கு வந்தெல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு குறையாமல் பேசியிருக்கேன். அது கூட சில சமயம் நான் 10 நிமிஷத்துக்கு வந்து நானே வந்து 42 நிமிஷம் போன உடனே நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 12 நிமிஷம்னு ஒரு வச்சுக்கிட்டு சிலது 10, 8, 12 அதுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் வயலேட் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் தாண்டி போகிறேன். பட்டு நிறைய விஷயம் மக்கள்லாம் வந்து அதிக நாள் நேரம் பார்க்க மாட்டாங்க, அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம எவ்வளோ நாள் பேசி வைக்கலாம், நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. கொஞ்சம் சில பேர் படப்படப்படன்னு பாஸ் பண்ணி போய் பார்த்தாங்கன்னா கடைசியில் கூட சில இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட்டு அது என்னத்த அவங்க மிஸ் பண்ணால் என்ன போனால் என்ன போகலன்னு என்ன, அதாவது குழந்தைகளுக்கு பசி எடுக்காத பொழுது நீங்கள் அதை ஊட்டுனீங்கனாக்க அது இனி தள்ளுவோம் தூக்கி போடுவோம் அதை இது பண்ணுவோம் துப்போம் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும். பசிக்கிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வாங்கி கவி படப்படணும் உங்களெல்லாம் கண்டுக்காது, யார் கொடுக்குறா என்ன பண்ணுறா அதெல்லாம் கிடைக்காது. இந்த பசிக்காத இதில் ஊட்டுறப்ப தான் நோணும், அம்மா தான் ஊட்டணும், தாத்தா தான் ஊட்டணும், அத்தை தான் ஊட்டணும் அப்படிம்பாங்க. ஏன்னா
என்னடி இதே இப்படி சொல்கிறா அப்படின்னு அம்மாக்காரி ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. இல்லை இல்லை அத்தைக்கிட்ட கொடு, இல்லைன்னா தாத்தா கிட்ட கொடுப்பா. இது வந்து பசிக்கிறப்ப வந்து யார் கொடுத்தாலும் எடுத்துக்குவா டக்குன்னு. அது மாதிரி தான் குழந்தைகள். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாய்ந்து வந்து எடுத்துக்கொள்வீர்கள், தேவைப்படலைன்னா நீங்கள் இதில் ஒன்றும் சரியான இது காட்ட போகிறதில்ல. ஆனால் வந்து நான் உங்களுக்கு தேவை என்னென்னலாம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளால் முடியாது, ஒரு தனி சப்ஜெக்ட்டுக்கு போகலாமான்னு இப்பயும் நினைக்கிறேன். பட் அதில் வந்து என்னால் ரொம்ப நாள் பேச முடியாது, அடிக்கடியும் பேச முடியாது, டெய்லியெலாம் பேசவே முடியாது. சில ஒரு தனி சப்ஜெக்ட் போகிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பட் வந்து இட்ஸ் ஓகே. அதுலேயும் எந்த தான் நீங்கள் பேசுனா கூட அதை எடுத்து உடனே உடனே எவனும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இப்போ நிறைய பேர் சமையல்கள் பற்றி பேசுகிறாங்க, எல்லா சமையல்களையும் ட்ரை பண்ணுறாங்களா என்ன, ஒன்றும் கிடையாது. ஏதாவது கேட்டால் மாட்டி இது கூட நல்லா தான் இருக்குது, நம்ம அப்படி பண்ணுறோம், இதுவும் பரவாயில்ல, பரவாயில்லன்னா நம்ம இதே பரவாயில்ல தான், இதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக், சும்மா பேசிட்டு போகிற டாப்பிக்காக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இந்த இப்போ நான் போய்கொண்ட பாதையிலே போக போகிறேன். கூடிய சீக்கிரம், அதாவது இப்போ எந்த மாதம், ஆகஸ்ட்டு செப்டம்பர் பாதிக்குள்ளார இதை நூறாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முடியுமான்னு நான் தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு 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 போட்டு அடின்னு அடித்தேன்னா நூறு ஆக்கிடலாம். அதனால் என்ன நீங்கள் முட்டிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்காதீர்கள். வில் பி பேக்